நைஜீரியாவிலிருந்து தோஹா வழியாக சென்னை வந்த ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒமிக்ரான் தொற்று பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தில் உள்ள 6 பேருக்கு மரபணு மாற்ற தொற்று கண்டறியப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஒமிக்ரான் தொற்று பாதிக்கப்பட்டவரின் நண்பருக்கும் மரபணு மாற்ற தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரும் சென்னை கிங்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் மாதிரிகள் புனே மற்றும் ஹைதராபாத் ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இவர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் என்பதால் உடல் நலத்துடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ICMR அந்த அமைப்பின் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி என்கின்ற அமைப்பு அந்த ஒருவருக்கு இப்பொழுது ஒமைக்ரான் தொற்று இருப்பதை உறுதிப்படுத்தி தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். ஆக தமிழகத்தில் இந்த ஒமைக்ரான் பாதிப்பு என்பது ஒருவருக்கு உறுதியாகி இருக்கிறது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், உலக சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின்படி அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். யாரும் அச்சமடைய தேவையில்லை என்று கூறியிருக்கும் ராதாகிருஷ்ணன், இடைவெளி உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பேசிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கடைபிடிக்கணும். இப்போ நம்ம நோய் தொடர்புடையவர்கள் உடன் இருப்பவர்கள் இந்த கான்டாக்ட் ட்ரேசிங் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டெய்லி நமக்கு ஒரு 640 உறுதியாகுதுன்னா 125 இண்டெக்ஸ் கேஸ் இருக்குன்னா மற்றவங்களை நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி உள்ள புதிய தொற்று வராமல் இருக்க இன்அடிஷன் நம்ம பார்டர்லாம் செக் பண்ணால் கூட நம்ம கூட்டங்கள் போகும்போது கட்டாயம் மாஸ்க் அணிவே இருக்கணும். அதே மாதிரி தடுப்பூசி போடாத எலிஜிபிளுக்கு போடணும், தள்ளி நிற்கணும், முடிஞ்சளவுக்கு கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும். வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களில் 14 பேருக்கும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் 7 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதியானது. இவர்களில் உடல்நலம் பெற்று 3 பேர் வீடு திரும்பியுள்ளனர். ஹைரிஸ்க் நாடுகளில் இருந்து வந்தவர்கள் 41 பேர் தொற்று பாதிக்கப்பட்டு சென்னை, திருச்சி, நாகையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.